கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி ஆவேச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மறைமுகமாக விஜயை தாக்குகிறாரா? கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. ஒரு அமாவாசை தாங்க, ரெண்டு அமாவாசை தாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ரகுபதி, தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சம்பா தோட்டம், சாமந்தான்கேட்டை, கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட 14 கிராமங்களைச் சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஊர்வலமாக சென்று வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுக, அமமுக, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி ஆர் எஸ் பாரதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆர் எஸ் பாரதி, தமிழகத்தில் யார் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் ஓரிரு அமாவாசைகள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் என கூறினார். கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என கூறியவர், எம்ஜிஆரே திமுகவில் பங்காளி சண்டையிட்டு பாக பிரிவினை எடுத்து சென்றதுதான் என குறிப்பிட்டார். யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரு அமாவாசை தாங்க, ரெண்டு அமாவாசை தாங்க, அதற்கு மேல் தாங்காது. யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்னா திமுகவிலிருந்து போனார். அவர் தனியாக ஆரம்பித்து கட்சி போகவில்லை. ஒன்றாக இருந்த திமுகவில் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் பங்கு போட்டு கொண்டு போனார். புலியை பார்த்து பூடை சூடு போட்டு கொண்டது போல தற்போது கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாரும் நாளைக்கே சென்று கோட்டையில் கொடியை நட்டு விடலாம் என மணக்கோட்டை கட்டுவதாகவும் தாக்கினார். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதை போல கட்சி ஆரம்பிக்கிறவன் எல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு வந்துடலாம் நினைக்காது. குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு அங்கே போவதற்கு என்ன காரணம்னா, புதுசாக கட்சி ஆரம்பித்து போனால் இடம் பிடிச்சிடலாம். இங்கே ரொம்ப பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே இடம் கிடைக்காது, நமக்கு பதவி கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும், அங்கே போனால் முதல்ல வாங்கிடலான்னு போகிறாங்க. எந்த வேகத்தில் போனாங்களோ அதே வேகத்தில் திரும்பி வந்துடுறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அது காலி பானை என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆர் எஸ் பாரதியின் இந்த பேச்சை கேட்ட தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜயைத்தான் மறைமுகமாக சொல்கிறாரா என ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர்.